அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முல்லாரும்பு பிளான்ட் தான். இந்த முல்லாரும்பு மூணு செடி எங்கிட்ட இருக்குது. இந்த மூணுமே ஒவ்வொரு வெரைட்டி. ஒன்று வந்து நீளமாக இருக்கும், இன்னொன்று வந்து கொஞ்சம் கட்டையாக இருக்கும், இன்னொன்று வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கும். ஸோ இந்த மூணுமே மூணு வெரைட்டியில். முன்னாடி எங்கிட்ட ரெண்டு ரெண்டு பிளான்ட் இருந்துச்சு, இப்போ நான் மூணு பிளான்ட் தான் வச்சுருக்கேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பூ பறிக்கிறதுக்கு முடியாததுனால நான் வந்து வேற கொடுத்துட்டேன் அப்படின்னு. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எனக்கு மெசேஜ் வந்து இந்த முல்லாரும்பு செடி வந்து ரொம்ப நீளமாக வளர்ந்துட்டே போகுது, பூக்க மாட்டேங்குது அப்படின்னாங்க. ஒரு சில பேர் எனக்கு ஃபோட்டோஸும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாருமே கொஞ்சம் ஷார்ட்டாக ப்ரூன் பண்ணி விடுங்க. ப்ரூன் பண்ணி விட்டுட்டு நம்ம அதுக்கு கொஞ்சம் உரம் கொடுத்தோன்னா அடுத்தது வர தளிரில் கண்டிப்பாக நமக்கு மொட்டு வரும். ஸோ எல்லாருக்கும் வந்து எனக்கு செப்பரேட்டாக ரிப்ளை பண்ண முடியலை. நான் வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது, அதனால் நான் இப்போ ரீசெண்டாக வீடியோ போடலை. ஸோ நிறைய பேர் இந்த முல்லாரும்பு பிளான்ட் இப்போ சீசனாக இருக்கிறனால பூக்கல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நான் அதனால தான் இப்போ இந்த வீடியோ வந்து போடுறேன். பூச்சி தாக்குதல் ஏதாவது இருந்துச்சுன்னா நீமாயில் கூட வேறு ஏதாவது கெமிக்கல் பெஸ்டிசைடு ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு எம்எல் இதில் ஒரு எம்எல் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சோப் லிக்விட் போட்டு அந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த முல்லாரும்பு செடிக்கு வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து ரொம்ப ஹெவியான பெஸ்டிசைடு கொடுக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நார்மலாக செடி பூக்கலைன்னா நீங்கள் டிஏபி ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து பூக்காத செடியும் பூக்க வைக்கிறதுக்குள்ள ஒரு எஃபெக்ட் வந்து இந்த டிஏபி ஃபெர்டிலைசருக்கு இருக்குது. அண்டு கடலை புண்ணாக்கு ஊற வச்சு ஊற்றலாம். அப்புறம் கடுகு புண்ணாக்கு கிடச்சிதுன்னா கடுகு புண்ணாக்கு ரொம்ப அது வந்து நிறைய ஈல்டு கொடுக்கும். நம்ம கடுகு புண்ணாக்கு யூஸ் பண்ணோன்னா கடுகு புண்ணாக்கு மேக்ஸிமம் நம்ம ஃபெர்டிலைசர் ஷாப்பில் கிடைக்கிறதில்ல. நான் வந்து அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஸோ யாருக்காவது வேணும்னா அந்த மாதிரி செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. நன்றி.